Hello friends, welcome back to Play Thumb Up. Number request la niriya per revenge type of movies podunga kettindinga. Avangalukkaga inniki nama top 5 revenge movies solla porom. So yekne revenge padathla nama channel la niriya videos potirukom. Alla Gladiator, Labiting Citizen, yeah nama John Wick first part kora ellame revenge type of da irukum. Adnala nama channel idhurikum podada movies da vandu inda revenge category la solla porom. Adnala inda video ellame pudusana movies da. Number social media account Facebook, Instagram, Telegram link la description da irukku. Appadi join avundinga join irunga. Appo eppa pola nama video pidichindha like share appadi subscribe pannirunga. Number list start pandra poda ஒரு sponsor video. Jungle Rummy ஒரு ஆன்லைன் ரம்மி கேம் இப்போதைக்கு 10 மில்லியன் ப்ளஸ் யூசர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரம்மி கேம் நம்ம இந்தியாவில் எல்லாமே லீகல் தான், பயப்படாமல் நீங்கள் ஆடலாம். இப்போதைக்கு அவங்களே நிறைய டோர்னமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் ஹோண்டா அமேஸ் கார், ராயல் என்ஃபீல்டு பைக்லாம் நிறைய பேர் ஜெயிச்சிட்டே தான் இருக்காங்க. மற்ற ஆப் மாதிரி கிடையாது, நீங்கள் சின்ன மூட்டை ஜெயிக்கிற மாதிரி. ஜங்லி ரம்மியில் நீங்கள் ஆட்டிங்கன்னா நல்ல ஒரு பல்கான அமௌண்ட், அப்புறமா லேக் கணக்கு வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போதைக்கு அதில் எப்படிலாம் கேம்ஸ் இருக்குன்னா பாயிண்ட்ஸ் கணக்கு இருக்குது, டீல்ஸ் கணக்கு இருக்குது, 10 கார்டு ரம்மியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேம்ஸ் எல்லாம் உள்ளே தந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுங்க வெல்கம் போனஸ் தராங்க. இன்கேஸ் நீங்கள் ₹100 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா வெல்கம் போனஸாக இன்னொரு ₹100 உங்கள் அக்கௌண்ட் வரும். அதனால் 100% உங்களுக்கு வெல்கம் போனஸ் இருக்குது. நீங்கள் விட்ரா எடுக்கும்போது எனி சார்ஜஸ் இருக்குமா? 0 சார்ஜஸ். நீங்கள் எவ்வளோ காசு ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அப்படியே டோட்டலாக விட்ரா எடுக்கலாம். விட்ரா எடுக்கும்போது ஒரே ஒரு KYC மட்டும் பண்ணிடணும். அது எப்படியெல்லாம் பண்ணணும் அந்த ஆப்பில் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நிறைய காசை ஏர்ன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராமுக்கு போகலாம். அங்கே உங்கள் ஃப்ரெண்டை மட்டும் ரெஃபர் பண்ணிங்கன்னா ₹2000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் உள்ள கஸ்டமர் கேர் சப்போர்ட் கொடுக்குறாரு. அவங்களுக்கு உங்க சொந்த லாங்குவேஜ்ல எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, அவங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு அந்த ஆப்போட லிங்க் வெறும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல மட்டும் தான் இருக்கு. இப்போவே கிளிக் பண்ணிட்டு ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிட்டு பாருங்க, செம்மையா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துக்கு Hunter's Prayer 2017ல வந்த ஆக்ஷன் த்ரில்லரான மூவி. IMDb 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஒரு ஹை ட்ரெயின்ட் ஆன அசாசின். அவருக்கு வந்து ஒரு மிஷின் தந்திருக்காங்க, ஒரு பொண்ணை போய் சாவடிக்கணும். ஆனால் அவர் வந்து அந்த பொண்ணை சாவடிதானா அவருக்கு அப்படியே இமோஷனல் ஆகிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இப்போதைக்கு இவர் வந்து ஒரு மிஷினை முடிக்கிறதுனால வேற பெரிய பெரிய அசாசின்ஸ்லாம் அனுப்புறாங்க அந்த பொண்ணை சாவடிக்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றிட்டே இருக்காரு. இதில் எங்கே ரிவெஞ்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பொண்ணோட அப்பா யார் சாவச்சாரோ அவ்வளோ போய் இந்த பொண்ணு ரிவெஞ்ச் எடுக்க போகிறா. அதை தான் நம்ம ஹீரோ ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஸோ படம் ஃபுல்லாகவே அவன் பொண்ணோட அப்பா யார் சாவச்சிருக்காங்களோ அதான் ரிவெஞ்ச் டைப்பாக இருக்கும். ஸோ படம் இப்போ தான் புதுசாக தமிழ் டப்ல வந்திருக்கு. நல்ல ஒரு ஆக்ஷனான மூவி. இன்கேஸ் பார்க்காம இருக்குன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க ஃபாஸ்டர் 2010ல வந்த ஆக்ஷன் த்ரில்லரான மூவி. IMDb 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் ஆக்டர் ராக் தான் வந்து ரோல் ப்ளே பண்ணிக்கிறார். படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அவர் வந்து 10 வருஷமாக ஜெயிலில் இருந்தார். ஜெயிலை விட்டு வெளியே வந்தோடனே அவர் பிரதரை யாரா சாவச்சேன்னு சொல்லி அவர் தேடி கண்டுபிடிச்சி ரிவெஞ்ச் எடுக்க போகிறாரு. ஸோ இப்போதைக்கு அவர் பிரதரை சாவச்சால் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரனும் இருக்கார், பெரிய பெரிய அசாசினும் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் எப்படி நம்ம ஹீரோ பழி வாங்குறாரு. அதனால் படத்தை பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்ஷன் பேக்காக இருக்கும். நம்ம ஹீரோ அவரோட காரு கன்னு அதனால படம் ஃபுல்லாமே நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்காக பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்ல தான் இருக்கு. இன்கேஸ் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒரு நல்ல ராக்கான மூவி தான், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 3rd இடத்துல இருக்க டெத்விஷ் 2018ல வந்த ஆக்ஷன் த்ரில்லரான மூவி. IMDb 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஃபேவரட் ஆக்டர் ப்ரூஸ் வில்சன் ரோல் ப்ளே பண்ணி ஏற்கனவே நம்ம டை ஹார்ட் அந்த மாதிரி சீரிஸில் அவ்வளோ பார்த்துருப்போம். பயங்கரமாக ஆக்ஷன் லெவலாக பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் அவர் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும். ஏன்னா படத்தில் ஒரு சர்ஜனாக இருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃபையும் பொண்ணையும் யாரோ ஒருத்தர் வந்து சாவச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறமா அவங்கள யார் அந்த மாதிரி சாவச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல்லாக படத்தில் பழி வாங்குறதுக்கு ஒரு ரிவெஞ்ச் டைப்பாகவே போகும். ஸோ படம் ஃபுல்லாகவே ஒரு ட்ரைனிங் ஸ்டேஜ் மாதிரி தான் ஸ்டார்டிங். ஏன்னா ஒரு சர்ஜன் இருந்து எப்படி அவர் கன்னை ஷூட் பண்ணுறாரு அதெல்லாம் அந்த படத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும். படம் ஸ்டோரி ஃபுல்லாக இதே மாதிரி தான் போகும். கடைசியில் அவர் வந்து ரிவெஞ்ச் எடுத்தாலா இல்லையா அதெல்லாம் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நல்ல படம், சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க, நம்பி பார்க்கலாம். தமிழ் டப்ல தான் இருக்குது. நீ ஒன்றும் போலீஸ் இல்லை, எனக்கு நான் தான்டா போலீஸ். நம்ம லிஸ்ட்ல 2nd இடத்துக்கு கொலம்பியானா 2011ல வந்த ஆக்ஷன் த்ரில்லரான மூவி. IMDb 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம மெயின் லீடிங் ஆக்டர் லேடியாக தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா சாவச்சது நேராக பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு பயங்கரமாக அசாசினாக மாறணும்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க கெத்த ஒரு அசாசினாக மாட்டு அவங்க அப்பா அம்மா யாரெல்லாம் சாவச்சாங்களோ அவங்கள போய் திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருக்கும். நல்ல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி ப்ளஸ் நிறைய அவார்டு கூட வாங்கியிருக்கு. அதனால் இந்த படத்தை 200% நம்பி பார்க்கலாம். படம் தமிழ் டப்பில் வேறு இருக்குது. ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் 18+ சீன்ஸ் வரும். அதனால் வீட்டோட ஃபேமிலியோட பார்க்காம கொஞ்சம் தனியாக பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா படம் பயங்கரமான படம், மிஸ் பண்ணுறாதீங்க. தமிழ் டப்பில் தான் இருக்குது. அம்பலிஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தது த ஃபாரினர் 2017ல வந்த ஆக்ஷன் த்ரில்லரான மூவி IMDb 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துல நம்ம லெஜெண்டரி ஆக்டர் ஜாக்கி சான் தான் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் வந்து பேசிக்கலாக வந்து அவர் பாஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய அசாசினாக இருந்தார். அது எல்லாத்தையும் விட்டு ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வாழ்க்கையில் இப்போ வெறும் அவர் பொண்ணு மட்டும் தான் இருக்கார். ஆனால் திடீர்னு ஒரு டெரரிசம் அட்டாக்னால பாம் பிளாஸ்டில் ஒரு பொண்ணு இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர் வேலையை காமிச்சுக்கிறாரு. ஸோ அவர் பொண்ணு இப்போ யார் சாவச்சா அதை போய் தேட ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் இல்லை பெரிய பெரிய பாலிடிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிப்பாங்க. இப்போ யார் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹீரோ பழி வாங்குவார். அது வெறித்தனமாக இருக்கும். லண்டனே அலற விட்டுருவார். ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை 100% நம்பிப்பாங்களாம். தமிழ் டப்பில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் சொன்னேன் top 5 ரிவெஞ்ச் டைப் ஆஃப் மூவிஸ். இந்த மூவி லிஸ்ட்டில் இன்னும் இதுக்கு மேலே கெத்துக்கே தான் ரிவெஞ்ச் மூவிலாம் இருக்குது. ஆனால் நம்ம சேனலில் போட்ட மூவிஸாக திருப்பி வரும். பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர், லேபிட்டிங் சிட்டிசன்ஸ், அப்புறம் பனிஷர்ஸ், எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ், இதே மாதிரி தான் நம்ம போட்ட மூவிஸ் திருப்பி வரும். நம்ம சேனலில் திருப்பி ரிப்பீட்டட் மூவிஸ் போட்டுருந்தோம். சில பேர் கேட்டிருக்கீங்க ஏன் ப்ரோ ரிப்பீட்டட் மூவிஸாக போகிறீங்க. அதனால நம்ம சேனலில் போடாத மூவிஸ் தான் இந்த லிஸ்ட்டில் எடுத்துருங்க. எல்லாமே செமையாக தான் இருக்கும். பர்சனாக நானே பார்த்து தான் உங்களை சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலும் தெரிய ஹாலிவுட் மூவிஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம். மேபி ரிவெஞ்சுக்கே இன்னும் நெக்ஸ்ட் பார்த்து எடுக்கலாம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தம் அப். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ். ரம்மி ஆன்லைன் ரம்மி கேமோட ஆப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு டேட்டா டவுன்லோட் பண்ணுங்கள், ஆடுங்க, பயங்கரமாக ஏர்ன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.